ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் தமிழில் பகுதி ஆள சமய முன்னோடிகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சமய முன்னோடி தாயுமானவர். தாயுமானவரை பற்றி இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தாயுமானவரின் பெற்றோர் கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார். கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் தாயுமானவரின் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு. தாயுமானவரின் ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அங்க வேதாரண்யம் என்னும் ஊர். வேதாரண்யம் என்னும் ஊர். இவரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் ஆற்றிய பணி திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருகோல அலுவலராக பணிபுரிந்தார். திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தார். நெக்ஸ்ட், இவரோட நூல் அப்படின்னு பார்க்குறப்ப தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு, இதில் 5 உட்பிரிவுகள் உள்ளன. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டில் 5 உட்பிரிவுகள், 1452 பாடல்கள் உள்ளன. 1452 பாடல்கள் உள்ளன. நெக்ஸ்ட், இவரோட மற்ற பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமான இந்த தலைப்புகள்னு பார்க்குறப்ப பராபர கண்ணி, எண்ணாட்கண்ணி, கிளி கண்ணி, ஆனந்த கழிப்பு, ஆகார புவனம், இது எல்லாமே இவரோட பாடல் தலைப்புகளில் முக்கியமான சிறப்பான தலைப்புகள். என்னென்ன அப்படின்னா, பராபர கண்ணி, எண்ணாட்கண்ணி, கிளி கண்ணி, ஆனந்த கழிப்பு, ஆகார புவனம், இது எல்லாமே இவர் பாடலோட சிறப்பான தலைப்புகள். இவர் தம் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைப்பர். இவர் தம் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைப்பர். நெக்ஸ்ட், திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாயுமானவர் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என்ற பெயர் உருவானது. திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாயுமானவர் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாயுமானவர் என பெயர் உருவானது. தாயுமானவர் அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு இறைவனோட பேர். அது திருச்சிராப்பள்ளி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தோட பேர் தான் வந்து தாயுமானவர். அவரோட ஆசிரால பிறந்த குழந்தை அப்படின்றனால அந்த கடவுளோட பெயரையே இவருக்கு வந்து வச்சிருக்காங்க, அதுதான் தாயுமானவர். நெக்ஸ்ட், தாயுமானவர் நினைவு இல்லம் காணப்படக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம். தாயுமானவர் நினைவு இல்லம் காணப்படக்கூடிய இடம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம். இவ்வளோதான் நம்ம தாயுமானவரை பற்றி படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுகளுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒவ்வொரு தடவை கேட்டது. பெற்றோர் பெயராக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், காலமாக இருக்கட்டும், இவர் செஞ்ச வேலையெல்லாம் கூட இந்த கருவூல அலுவலர் அப்படின்றத மாற்றி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்றது ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இவரோட நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. இப்போ இந்த பார்த்து அந்த சின்ன பகுதியிலேருந்து நான் 2 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாயுமானவரின் நினைவு இல்லம் காணப்படக்கூடிய மாவட்டம் எது? தாயுமானவரின் நினைவு இல்லம் காணப்படக்கூடிய மாவட்டம் எது? ரெண்டாவது க்வெஸ்சன், தாயுமானவரின் காலம் என்ன? தாயுமானவரின் காலம் என்ன? இது ரெண்டாவது க்வெஸ்சன். இந்த 2 க்வெஸ்சன்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.